ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஞ்சல் ஒன்று ஆப்பில் வந்துட்டு ஏதோ வந்து ஷேர்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன் அந்த ஆர்டரை வந்துட்டு எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கன்ஃபார்ம் ஆகி ஷேர்ஸ் எல்லாம் க்ரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நெக்ஸ்ட்டு நீங்கள் செல் பண்ணி தான் அமௌண்ட் எடுக்க முடியும் இன்கேஸ் நீங்கள் போட்ட ஆர்டர் என்ன பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோமில் இருப்பீங்க டேரெக்டாக ஆர்டர்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களோட லேட்டஸ்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் அந்த பேஜில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஓப்பன் ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கில் ஒரு நூறு ஷேர் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் இது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகும் நான் வந்து என்னோடய முடிவை மாற்றிக்கிட்டேன் இந்த ஷேருக்கு பதிலாக நான் வேறு வாங்க போகிறேன் இல்லை இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ஆர்டரை வந்து நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஆர்டர் வரும் ஸோ நீங்கள் எது குவான்டிட்டியை குறைக்கணும் அப்படின்னா எடிட் ஆர்டர் போயிட்டு ப்ரைஸை மாத்துறதுனா மாற்றிக்கலாம் இல்லை நம்பர் ஆஃப் ஷேர்ஸை மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம் ஸோ அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஃபஸ்ட்டில் கேன்சல் இருக்கும் கேன்சல் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும் கேன்சல் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடும் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருக்காது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இன்னும் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா ஒருவேளை ஷேர்ஸ் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணி தான் அமௌண்ட் எடுக்கணும் சரியா ஸோ அந்த மெத்தடில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை வேறு எது டாப்பிக்ஸில் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்